ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கை அப்துல் குக்கிங். இன்றைக்கி நம்ம நெத்தலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ நெத்தலி மீன் வந்து காலையில் வாங்கி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி மஞ்சாத்தூள் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கினேன். இது கூடவே வந்து நம்ம காரத்துக்கேற்ற சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி லீவ்ஸ் வந்து ஒரு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் கருவேப்பிலை போட்டால். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பேசன் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு 2 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கையால் வந்து நெத்தலி மீன் இந்த மாவு வந்து சில்லி பவுடர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கலாம். பெசரி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். இதுக்கப்புறமா வந்து கடாயில் வந்து ஆயில் சூடு பண்ணதுக்கப்புறமா நெத்தலி மீன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இவ்வளோதான், நம்ம நெத்தலி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.